வணக்கம். இங்கே இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் எனக்குள்ள தொடர்பு கிட்டத்தட்ட 30 வருடங்களான தொடர்பு. இங்கே எனக்காக அவர்கள் மருதநாயகம் படத்திலிருந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு நான் ரிசர்ச் செய்வதற்கும் எனக்கு உதவி இருக்கிறது. இந்திய இராணுவம் அது முக்கியமாக ஓடிஏ பேருதவியாக இருந்திருக்கிறது. மருதநாயகம் சமயத்தில் குதிரை ஏற்றம் மற்றும் இராணுவ பயிற்சிகளை எனக்கு அளிக்க அனுமதி தந்தார்கள். அப்பொழுதிலிருந்து நான் இந்த ஒரு வளாகத்தில் மாணவனாக தான் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு அருகதை எனக்கு மிக குறைவாக இருந்தாலும் இந்த உலகத்தின் மாணவனாக நான் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே பயிற்சி எடுத்த காலம் குறைவாக இருக்கலாம், ஆனால் நான் கற்றுக்கொண்டது நிறைய. இங்கே வரும்பொழுதெல்லாம் நெஞ்சு விரும்பும் ஒரு தேசிய கர்வம் என்னை சொல்லும். படத்திலும் அது பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய இராணுவத்தில் நாம் இன்னும் தெக்கத்திக்காரர்கள் இன்னமும் நிறைய பங்கெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. புதிதல்ல, இந்திய நேஷனல் ஆர்மியிலேயே இருந்தவர்கள் எங்கள் பகுதிக்காரர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய ஆஃபீஸர்ஸ் நிறைய வர வேண்டும், இளைஞர்கள் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கு ஒரு பாலமாக என் பேச்சும் அமையும் என்றால் இங்கே வருவதில் எனக்கு என்னுடைய காட்சி அவ்வளவு அற்புதமாக அமைந்ததற்கு வெறும் நடிகர்கள் மட்டும் செய்திருக்க முடியாது. காரணம், நானே கூட பயிற்சி எடுத்ததனால்தான் அது சரியாக செய்ய முடியும். அனைவருமே இங்கே இருந்தார்கள். இங்கே படம் பார்க்கும் பொழுது தெரியும் அதில் இருக்கும் ஒரு யதார்த்தம். இதுதான் இராணுவம் என்ற உணர்வும் விம்மதும் உங்களுக்குள்ளும் வரும். நன்றி. இன்றைய தேதியில் 59 வருடங்களுக்கு முன்னால் அது நிகழ்ந்தது. இன்னும் என்னை நீங்கள் சினிமா பார்க்கும் ரசிகனாக வைக்காமல் சினிமாவில் நடிக்கும் கலைஞனாக வைத்திருப்பதற்கு நன்றி சொல்ல கடமை கொள்கிறேன். அதில் உங்கள் பங்கும் நிறைய இருக்கிறது, ஊடகங்களின் பங்கும் நிறையவே இருக்கிறது. கண்டிப்பா ஆகுங்க. பின்புலத்திலிருந்து எப்பொழுதும் போல் கொஞ்சம் வயர் எடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் சரியாயி ரசிகர்களின் பலம், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம். இங்கே இருக்கும் உலகம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. இங்கே நான் வந்து நன்றி சொல்ல வந்திருப்பது இந்திய இராணுவத்திற்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும். அவர்கள் பெருந்தன்மையுடன் இதை தங்களுக்கு பயன்படுவதை விட எங்களுக்கு பயன்படும் என்பதை புரிந்து கொண்டு உதவியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம். ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு நன்றி. இல்லைங்க, மூன்றாவது பாகம் ஆரம்பிச்சிருச்சு, அது சினிமா இல்லை நிஜம். அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு மேலே இளைஞர்களுடைய பங்களிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக. ஆமாம், அது கூட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இருக்கிற இதில் சந்தோஷமாக அவங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, இது ஒரு அற்புதமான ஒரு இடம். இங்கே பல விதமான வேலைகள் எல்லாரும் நீங்கள் அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு பிரயாணம் பண்ணும்போது ஏற்படும் ஆபத்துகளை விட குறைவான ஆபத்துகள் தான். ஆர்மியில் சேர்ந்தால் உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு எண்ணம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்களை விட குறைவானது தான் இங்கே. ஆனால் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை, படித்தவர்கள் அதுக்கு ஆஃபீஸர் ட்ரைனிங்க்கு வரணும். இதுவும் ஒரு முக்கியமான வேலை, அதுவும் நாடு காக்கும் வேலை என்பதை தெரிவித்து எதிர்மறையான விமர்சனம், நேர்மறையான விமர்சனம் எங்கள் படம்.